ஸ்பாயிலர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஓப்பனிங் தப்பாக ஆனவங்களோட குயினை எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். குயிக்காக குயின் ட்ராப் அப்படிங்கிறத பற்றி தான் சப்ஜெக்ட் இன்றைக்கி. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் நாங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் பாருங்கள். ஒயிட் வந்து பிளாக்கோட குயினை ஓப்பனிங்லே எப்படி ட்ராப் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். இப்போது ஒயிட் ப்ளே பண்ணுறாங்க. E4க்கு D6, இப்போ அவங்க பிஷப் C4னு பிஷப் டெவலப் பண்ணுறாங்க. அவங்க நைட் D7 சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறமா இவங்களும் நைட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பிஷப்பும் நைட்டும் டெவலப் ஆகியிருக்கு ஒயிட்டுக்கு. பிளாக்குக்கு ஒரு நைட்டு மட்டும் வந்திருக்காங்க, அதுவும் ND7 சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமாவே இவங்க G6 வந்திருக்காங்க. இப்போது இம்மிடியேட்டாக இவங்க மேட்டிங் அட்டாக் போகிறாங்க. என்ன மேட்டிங் அட்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து F7க்கு மேட்டிங் அட்டாக். இது ரெண்டுமே இருக்குது. இப்போ மேட்டிங் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து அவங்க மேட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் H6 போகிறாங்க. இப்போ வந்து இந்த மேட்டிங்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் இப்போ குயினை ட்ராப் பண்ணலான்ற ஐடியாவில் அடிக்கிறாங்க. இப்போ கிங்கால் இந்த பிஷப் அடிக்க முடியாது, ஏன்னா நைட் சப்போர்ட் இருக்குது, இல்லீகல் ஆகிடும். நைட்டால் இந்த பிஷப்பை அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பானு எடுத்துகிட்டு ஒரு பிஷப்பை கொடுத்தாலும் இப்போ குயின் எப்படி ட்ராப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குயின் நைட் இங்கே போட்டால் குயின் எங்கேயுமே தப்பிக்க போக முடியாது. அடுத்த மூவ் இவங்க எந்த மூவ் பண்ணாலும் நைட்டால் குயினை ட்ராப் பண்ணிடலாம். எந்த மூவ் பண்ணாலும் இப்படி ட்ராப் பண்ணிடலாம், குயினை நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். இப்படி தான் குயினை ட்ராப் பண்ணுற மெத்தடு. இன்னும் ஒரு சில கேம் குயின் எப்படி ட்ராப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ செகண்ட் கேமில் எப்படி குயினை ட்ராப் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போது ஒயிட்டு E4, பிளாக் E5 ஆடுறாங்க. ஒயிட்டு நைட் F3, நைட் C6 ஆடுறாங்க. இதை D4னு ஆடுறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்காட்ச் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. நைட்டால் அடிச்சிடுறாங்க. இதுதான் இவங்க எடுத்த உடனே குயினெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வரனால தான் இப்படி ட்ராப் ஆகிடுது. ஸோ வந்து மாட்டிக்குவாங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ எப்படி இப்போ குயினை எடுத்துகிட்டு வந்தனால எப்படி அந்த குயின் ட்ராப் ஆகுதுங்கிறத இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பானுக்கு அட்டாக் வச்சுருந்தாங்க இவங்க. குயின் H4ஓட ஐடியா வந்து குயின் இன்ட்டு E4. ஸோ இவங்க வந்து அதை வந்து எடுக்க போகிறாங்கன்றதுக்காக முதல்ல அதுக்கு சேஃபாக நைட் C3ன்னு வச்சுருக்காங்க. நைட் C3 வச்சாச்சு. இப்போ நைட் C3 வச்ச உடனே அடுத்தது அவங்க நைட் F6னு இன்னொரு அட்டாக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே இவங்க ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா குயினுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க டபுள் அட்டாக் வந்துருச்சு. ஆனால் இப்போ குயினால் இந்த பான் எடுத்தால் குயின் போயிடும். அதனால் இம்மிடியேட்டாக நைட் F5னு வச்சுருக்கனால குயினுக்கு தான் இப்போது அட்டாக் இருக்குது. அப்போ குயினை காப்பாற்றணுன்ட்டு H5க்கு போகிறாங்க. H5 போனால் திருப்பி இவங்க பிஷப் E2 வச்சு குயினை திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், குயினுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. அது என்ன ஸ்கொயர்னால் அந்த G6 ஸ்கொயரு. ஸோ இந்த இடத்துல குயின் போயிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயரில் இருக்க குயினையும் எப்படி ட்ராப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நைட் H4னு போட்டால் இப்போ குயினுக்கு எங்கேயுமே தப்பிக்க வழி இல்லை. இங்கே போனீங்கன்னா இந்த பிஷப் இருக்குது, இங்கே போனால் ஒயிட் பிஷப் இருக்குது, இங்கே போனால்
திருப்பி நைட்டோ பானோ கேப்சர் பண்ணிடுவாங்க. ஒன்லி வே குயினால் இந்த பானை அடிக்கிறது தான், வேறு வழி கிடையாது. இவங்களுக்கு ஒரு பானும் ஒரு நைட்டும் போயிடும் ஒயிட்டுக்கு, பிளாக்குக்கு வந்து குயின் போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு கேம் பார்ப்போம், எப்படி குயினை ட்ராப் பண்ணுறதுன்றது. தேர்ட் கேம் குயின் ட்ராப் ஆகிறது எப்படிங்கிறத பாருங்கள். இப்போது பார்ப்போம். ஒயிட் வந்து D4 ஆடுறாங்க, பிளாக் C5 ஆடுறாங்க, பானை கொடுத்து ஆடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ D into C5 இவங்க கேப்சர் பண்ணியாச்சு. இவங்க பாருங்கள், எடுத்த உடனே இவங்க அந்த பானை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, நைட்டில் டெவலப் பண்ணிலாம் எடுத்துடலாம், ஆனால் குயினை கொண்டு வராங்க. ஸோ எடுத்த உடனே குயினை கொண்டு வரனால தான் இந்த மாதிரி குயின் ட்ராப் ஆகிடுது. ஸோ வந்து அதனால தான் வந்து எதுக்கு நம்ம குயினெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ட்ராப் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இப்போது நைட்டு கொண்டு வந்தாங்க, குயினை கொண்டு வந்து அந்த பானை எடுத்திருக்காங்க. இப்போது E4 பானை, இந்த பானையும் டெவலப் பண்ணியாச்சு, அவங்களும் E5 பண்ணியிருக்காங்க. இப்போது நைட்டை டெவலப் பண்ணியாச்சு F3. இப்போ அவங்க D6 அந்த D6 பானையும் வெளியே எடுத்திருக்காங்க. இப்போ நைட் D5 சொல்லி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் இவங்க கேர்ஃபுல்லாக ஆடணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட்டை எக்ஸ்சேஞ்ச் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட் E7 வச்சுருக்காங்க. நைட் E7 வச்சா இது ஒரு ட்ராப். எப்படி வைக்கிறாங்கன்னா, ஐடியா பண்ணிட்டாங்க, B4 வச்சு இந்த குயினை துரத்துறாங்க. இப்போ குயின் பாருங்கள், குயின் இன்ட்டு நைட் அடித்தா குயின் போயிடும். குயின் D4 வச்சா நைட்டில், குயின் D4 வந்துச்சுன்னா நைட்டால் இதை கேப்சர் பண்ணிடுவாங்க. குயின் C4 வந்தால் பிஷப் வந்து இதை கேப்சர் பண்ணிடும். குயின் B5 வந்தாலும் கேப்சர் பண்ணிடும். ஸோ குயின் C7 போனாலும் இந்த நைட் கேப்சர் பண்ணிடும். ஸோ ஒன்லி ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, அவங்க குயின் வந்து C6 தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல ஐடியா பண்ணுறாங்க. அந்த C6 இருக்க குயினு எப்போவுமே கிங்கும் குயினும் ஒரே டயகனலில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதை எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, நைட் வேறு பக்கத்தில் இருக்கனால பிஷப்பை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ். பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி குயினை எடுக்க போகிறாங்க. ஸோ குயினை வேறு வழி இல்லை, இல்லைன்னா பிஷப்பால் ஒயிட் வந்து பிளாக்கோட குயினை எடுத்துரும், அதனால் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி இவங்க பிஷப்பை எடுத்துடுறாங்க. இந்த இடத்துல தான் நைட் ஃபோர்க்கு போட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நைட் ஃபோர்க்கு, கிங்குக்கு செக்கு, குயினுக்கும் அட்டாக்கு. இப்போ குயினை காப்பாற்ற முடியாது, குயினை காப்பாற்றினா இல்லீகல். ஸோ கிங்கை தான் பதில் சொல்லணும். D7 D8 எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவங்க போவாங்க. அப்படி போகிறப்ப இவங்க நைட்டால் இதை கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்போ குயின் கிடச்சிருச்சு. இனிமேல் ஒயிட்டு ஈஸியாக வென்று. நான் எப்போவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தாங்க, ஓப்பனிங் வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம ஆடிக்கிட்டு விளாடணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். தப்பாக ஆனால் இந்த மாதிரி பீசஸ்ஸு குயின் இதெல்லாம் ட்ராப் ஆகும். எஸ்பெஷலி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் மேஜர் பீஸை வெளியே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா ஒரு வார் நடக்குது, ரெண்டு கண்ட்ரிக்கு வார் நடக்குதுன்னா அந்த வார் நடக்கிற இடத்துக்கு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரோ ஒரு பெரிய மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ போயினுன்னா என்ன ஆகும், அந்த வாரில் அவங்க இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் ஃபஸ்ட்டு பானை டெவலப் பண்ணும், அப்புறம் பீசஸை டெவலப் பண்ணும், அப்புறம்தான் மேஜர் பீஸுன்னு சொல்கிற ரூக்கு குயினெல்லாம் டெவலப் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் பார்க்கலாம், நிறைய இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.